தமிழ்நாட்டுக்கு தனிக்குடி உருவாக்கியதாக கூறி கைது செய்யப்பட்ட பொழிலன் உள்ளிட்டோரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் அடையாளமாக தனிக்கொடி பறக்கவிட்டதற்காக பொழிலன் உள்ளிட்ட சிலரை கைது செய்து நாட்டுக்கு எதிரி என்ற பிரிவுகளின் கீழ் வழக்குகள் புனைந்து சிறையில் அடைத்திருப்பது இந்திய அரசு அமைப்பு சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தனித்தனி ஒன்றியங்கள் தனித்தனி கொடிகளை கொண்டு கூட்டு ஆட்சி அமைப்பில் இருப்பதாகவும் இந்தியாவும் அத்தகைய கூட்டு ஆட்சி அமைப்பு ஒன்றியம்தான் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கன்னட கொடி ஏற்றப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, அதுபோல தமிழ்நாட்டிற்கு என தனி கொடி அமைப்பதில் எந்த தவறும் இல்லை எனவும் அதை தடுக்கும் அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே கருத்து உரிமையை நசுக்குகின்ற வகையில் அடக்குமுறையை கையாள்வதை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள வைகோ, பொழிலன் உள்ளிட்டோரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்.